எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஜி ஸ்டுடியோஸின் தமிழ் பியூட்டிப்ஸ். தமிழ் பியூட்டிப்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். உங்களோட கஷ்டம் எல்லாமே போகில எரிச்சுட்டு வரப்போகிற இந்த தை திருநாளில் எல்லாருமே எல்லா வளத்தோட ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்னு ஜி ஸ்டுடியோஸ் சார்பாக எல்லாருமே சேர்ந்து கடவுளை வேண்டிக்கிறோம். டிப் என்ன அப்படின்னா, இந்த பொங்கல் ஃபெஸ்டிவல்காகவே ஒரு ஸ்பெஷலான ஒரு ஃபேஸ் பேக் உங்களுக்காகவே ரெடி பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஃபேஸ் பேக் நீங்கள் ட்ரை பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லை, இது 100% ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு சொல்ல மாட்டேன், 200% சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு நீங்களே கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுவீங்க. உங்களுக்காகவே இந்த ஃபெஸ்டிவல்காக ஸ்பெஷலாக நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பேக் என்ன, அதில் சேர்க்க போகிற இன்க்ரீடியண்ட்லாம் என்னென்ன, அதில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோக்குள்ளே போகணும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களோட ஹாப்பினஸ்க்காக நான் கடவுள்கிட்டலாம் வேண்டிக்கிறேன். என்னோட ஹாப்பினஸ்க்காக ஒரு லைக் கூட போட மாட்டிங்களா? லைக் போட்டுட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பண்ண போகிற இந்த ஸ்பெஷலான ஃபேஸ் பேக்கு என்னெல்லாம் வேணும், இந்த ஃபேஸ் பேக் எப்படி ரெடி பண்ணணும் அப்படின்றத பார்க்கலாம். நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது பாதாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 4-5 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. இதை நைட்டு வந்துட்டு தண்ணி போட்டு ஊற வச்சுருங்க. அடுத்த நாள் காலையில் தோல் உரித்து எடுத்துக்கோங்க. நானும் அதே மாதிரி எடுத்து வச்சுருக்கேன், இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதில் பால் சேர்த்துக்கோங்க. 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன், நீங்களும் இதே மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இதை மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்க, நான் நல்லா அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு வரணும் பேஸ்ட் மாதிரி. ரொம்ப பால் ஊத்திடாதீங்க, ரொம்ப லிக்விட் ஆயிடும். இதில் இந்த அளவுக்கு கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இந்த வைட்டமின் ஈ கேப்சூல் இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. பின் வச்சு ஹோல் போட்டுட்டு அதுக்குள்ளே இருக்க அந்த ஆயில் மட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கேப்சூல் ஃபுல்லாகவே ஆட் பண்ணிட்டேன், அதே மாதிரி நீங்களும் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு தேவையான பேக் ரெடி ஆயிடுச்சு. இதில் ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியண்ட்டோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் என்ன, இதை எப்படி அப்ளை பண்ணணும், இதோட ரிசல்ட் எப்படி இருக்க போகுது அப்படின்றதெல்லாம் பார்க்கலாம். நான் அப்ளை பண்ணிட்டேன். இது ஒரு 20-30 நிமிஷம் வரைக்கும் அப்படியே ட்ரை ஆகட்டும். உங்களுக்கு வந்துட்டு நீங்கள் நெக்கெல்லாம் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நெக்கெல்லாம் வந்து ரொம்ப டார்க்காக இருக்கும், ஸோ அதெல்லாம் கூட ரொம்பவே லைட்டன் பண்ணி கொடுக்கும் இந்த பேக் பார்த்தீங்கன்னா. ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இதை கண்ணுக்கிட்டலாம் கூட அப்ளை பண்ணிக்கலாம். கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணுறதுனால ஏதாவது ஆகுமோ அப்படின்னா நீங்கள் பயப்படவே வேண்டாம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா கண்ணை சுற்றி டார்க் சர்க்கிள் கூட இருக்கும், அவங்களுக்குலாம் கூட அந்த டார்க் சர்க்கிள் வந்து ரொம்பவே லைட்டன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறமா முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா, இது சீக்கிரமாக ட்ரை ஆகணும் அப்படின்றதுக்காக ஃபேன் முன்னாடியோ இல்லை நல்லா காத்தோட்டமான இடத்துலையோ போய் உட்காராதீங்க. ஏன்னா நம்மளோட ஸ்கின்குள்ளே இந்த பேக் எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு நமக்கு இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா கிடைக்கும். இது ஒரு 20 மினிட்ஸ்க்கு ட்ரை ஆகணும், வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், 20 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இது ரொம்ப இழுக்கிற அளவுக்கு ட்ரை ஆகணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணாதீங்க. அந்த அளவுக்குலாம் இது வந்துட்டு ட்ரை ஆகாது, ஏன்னா பாதாம் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் இந்த அளவுக்கு ட்ரை ஆச்சு அப்படின்னாவே போதும். இதை வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் இதோட ரிசல்ட் எப்படி இருக்கு அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், நான் வாஷ் பண்ணிட்டேன், ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு என்னோட ஸ்கின்னு. இதோட ரிசல்ட் பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கு, ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப க்ளோயிங்காக, ரொம்ப சூப்பராக இருக்கு இதோட ரிசல்ட். சொன்னால் நம்ப மாட்டீங்க, ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கே தெரியும்.
இதில் இந்த அளவுக்கு க்ளோயிங் இந்த அளவுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நம்ம ஆட் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ட் அது என்னன்னா பாதாம். பாதாம் வந்துட்டு நம்மளோட ஸ்கின்னுக்கு எவ்வளோ நல்லது அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதை நம்ம ஸ்கின்ல யூஸ் பண்ணும்போது நம்மளோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ரொம்ப லைட்டாகவும் ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப மாய்ஸ்சரைஸ்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த பேக் வந்துட்டு நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்துட்டு நல்லா மாய்ஸ்சரைஸ்டாக நல்லா க்ளோயிங்காக ஆகிறது நீங்களே பார்க்கலாம். அண்ட் அடுத்ததாக இதில் நம்ம பால் சேர்த்துருக்கோம். பாலில் வந்துட்டு லாக்டிக் ஆசிட் இருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. அதாவது நம்ம ஸ்கின்குள்ளே இருக்கிற டர்ட் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நல்லா ஈவன் டோனாக ஆக்கி கொடுக்கும். அடுத்ததாக நாம் இதில் கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணியிருக்கோம். கஸ்தூரி மஞ்சள் ஆட் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு நல்ல ஒரு ஆன்டி பாக்டீரியல். அதனால் நம்ம ஃபேஸில் வந்துட்டு பிம்பிள்ஸ் இல்லாமல் பிளாக் மார்க்ஸ் இல்லாமல் நம்மளோட ஃபேஸ் வந்துட்டு நல்லா க்ளீன் அண்ட் கிளியராக இருக்கும். அண்ட் அடுத்ததாக இதில் நாம் வைட்டமின் இ கேப்சூல் சேர்த்துருக்கோம். இதை சேர்க்கறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் வந்துட்டு ரொம்ப சாஃப்டாக ரொம்ப க்ளோயிங்காக சூப்பராக இருக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஃப்யூச்சரில் எந்த ஒரு ப்ராப்ளம்ஸும் இல்லாமல் நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப ஹெல்த்தியாக வச்சுக்கும். அதாவது ஃபேஸில் வந்துட்டு சுருக்கம்லாம் வராமல் நல்லா யங் லுக்கிங்காக இருக்கும். இவ்வளோ ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கிற இந்த பேக் வந்துட்டு நீங்கள் வாரத்தில் ரெண்டு நாள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னாவே உங்களோட ஸ்கின் வந்துட்டு ரொம்ப ஷைனிங்காக ரொம்ப க்ளோயிங்காக ரொம்ப யங் லுக்கிங்காக இருக்கும். அண்ட் இதை வந்துட்டு யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லாருமே யூஸ் பண்ணலாங்க. பெரியவங்கள்லேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லாருமே யூஸ் பண்ணலாம். லேடிஸும் யூஸ் பண்ணலாம், ஜென்ஸும் யூஸ் பண்ணலாம். ஜென்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் மட்டும் இதில் மஞ்சள் மட்டும் சேர்க்காமல் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பேக்கை என்ன ஸ்கின் டைப் இருக்கிறவங்கலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம், ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களும் யூஸ் பண்ணலாம். இந்த பேக் நீங்கள் ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்கு பிம்பிள்ஸ் இருக்காது. உங்களுக்கு ஏற்கனவே பிம்பிள்ஸ் வந்து அந்த மார்க் இருந்துச்சுன்னா கூட அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா கிளியரான ஃபேஸ் கிடைக்கும். இவ்வளோ நேரம் பொறுமையாக என்னோடய வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ ரொம்ப சிம்பிளாக சூப்பராக இருந்துச்சுல? கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இதோட ரிசல்ட்டும் ரொம்ப 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 சூப்பராக இருக்கும். இந்த ஃபெஸ்டிவலுக்கு நீங்கள் தங்கம் மாதிரி தக தக தகன்னு மின்வீங்க. வீடியோவை லைக் பண்ணிவிடுங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னு நினச்சின்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்டுக்கு கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன் தான். அது எப்படின்னா, இந்த வீடியோக்குள்ள ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் எழுதியிருக்கா அதை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. நீங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாதான் நான் அடுத்தடுத்த வீடியோஸ் போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். நீங்கள் மிஸ் பண்ணாமல் உடனே என்னோடய வீடியோஸ் பார்க்கலாம். இதே மாதிரி சூப்பரான பியூட்டிப்போட உங்கள் எல்லாரையும் வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் சித்ரா. பாய் கைஸ்.